ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஐஸ் ஃபேண்டஸி பார்ட் த்ரீ பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசோ தன்னோட பாட்டி லீலியோ கூட சேர்ந்து ஸ்பிரிட் ஸ்வாட எடுக்கிறதுக்காக போகிறான் தன்னோட பாட்டியோட உதவியால் அந்த ஸ்வாட் அவனுக்கு கிடைச்சிடுது இங்கே அந்த எல்லா ட்ரைபுடைய ஆட்களும் பார்க்க வந்த ஷீக்கு அவனுடைய உடம்பில் கிங் மறைஞ்சிருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது அதனால் அவன் ஷீ மற்ற ட்ரைப் ஆட்கள் கிட்டே தன்னை கொண்டுடும்படி அவன் சொல்கிறான் ஆனால் ஷீயுடைய ஃபயர் ஃபயர்கிங்கை பிரித்து எடுக்கிற முயற்சியில் ட்ரைப் ஆட்கள் அந்த ட்ரைப் லீடர்ஸ் வெற்றி அடைகிறாங்க ஆனால் வெளியே வந்த அந்த ஃபயர் கிங் மற்ற ட்ரைப் லீடர்ஸை தோக்கடிக்கிறான் கடைசியா காசுவோ அந்த ஹீரோயிக் என்ட்ரி கொடுக்க காசுவோ அந்த ஸ்பிரிட் ஸ்வாட் அந்த வாளுடைய உதவியால் ஃபயர் கிங் மேலே தாக்குதல் நடத்துகிறான் அதை தவிர காசோ கிட்ட வேற பவர்ஸ் மிச்சம் இல்லை இதனால கிங் தாக்குதல் மூலமாக காசுவோ மயக்கமாகறான் அதோட அவன் கைவிட்டு போன அந்த வால் கூட கீழே விழுந்துடுது அந்த ஸ்பிரிட் ஸ்வாட் நீராக போய் ஷீடைய பக்கத்தில் விழுது அதுக்கப்புறம் ஷீ தன்னுடைய சுய வந்துடுறான் அதோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் ஷீ அந்த வாழை ஏற்கனவே சிறு வயதாக இருக்கும்போதே எடுக்க போனான் அப்படின்னு அப்போது அந்த ஸ்பிரிட் ஸ்வாட் பாதுகாக்கிற ஸ்பிரிட்ஸ் கிட்ட அவன் சண்டை போட்டான் அந்த விதத்தில் ஷீ கூட இந்த ஸ்வாட் உடைய உரிமையால் நான் ஆகிறான் அதுக்கப்புறம் என்ன ஷீ அந்த ஸ்வாடோடைய உதவியால் கேங்க்கு நல்ல பாடம் புகட்டுறான் அதோட ஃபயர் கேங் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறான் அந்த ஸ்வாடோடைய எஃபெக்டால் அந்த ஷி ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கான் அதனால அவன் அந்த வாழை வச்சே எல்லாரையுமே கொள்ள போறான் ஃபயர் கிங்குடைய பையன் ஃபயர் பிரின்ஸ் குறுக்க வரான் அப்போ ஷீ அந்த ஃபயர் பிரின்ஸுடைய கைய வெட்டி வீசிடுறான் அதுக்கப்புறம் தன் அப்பாவை காப்பாத்த யாந்தா அந்த இடத்துக்கு வரா ஷி அவன் மேலயும் தாக்குதல் நடத்துறான் அந்த இடத்துல யாந்தா தான் யாரு அப்படின்னு அவனுக்கு நினைவுப்படுத்துறா ஷீ தன் சுயநினைவுக்கு வரான் ஷீ யாந்தாவ ஹர்ட் பண்ண நினைக்கல அதனால அவன் அவளை காயப்படுத்தலை ஏன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னோட சகோதரனையும் அப்பாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் இதன் காரணமாக ஐஸ் கிங்டம் திரும்பவும் சுதந்திரமாக ஃப்ரீயாக ஆயிடுது இன்னொரு டைம் அப்புறமா காசு தன்னோட அப்பா அம்மாவை விடுவிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போகிறான் அங்கே அவங்கள அவன் விடுவிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஐஸ் கிங்கோ ஐஸ் குயின் ரெண்டு பேருமே தன்னோட ராஜ்யத்தை சுதந்திரமாக பார்த்து அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க காசுவையும் புகழ்கிறாங்க இங்கே ஷீ கூட பல விதமான கஷ்டங்களை பட் ஐஸ் கிங்டம் காப்பாற்ற உதவியாக இருந்தான் ஆனால் அவனை யாருமே பாராட்டலை இங்கே ஃபயர் கிங் ரொம்ப காயமடைஞ்சிருக்கான் தன்னோட பையனுக்கு ஒரு கையை அவன் கொடுத்து உதவுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தனிமையில் இருக்கிறதுக்காக அவன் இருந்து போயிடுறான் இங்க எல்லாருக்குமே தெரிய வருது அந்த ஸ்வாட் எடுத்த முயற்சியில இந்த ஸ்வாட்ல இருந்து அத்தனை ஸ்பிரிட்ஸும் காசுடைய உடம்பில் புகுந்துடுச்சு இதன் காரணமா காசு தன்னோட கண்ட்ரோல அப்பப்போ இழக்கிறான் தன்னைத்தானே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அவனுடைய உடம்பில் இருக்கிற சோல்ஸ் அதாவது அவனுடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இன்னொரு உடலின் சோலை உயிரை கேட்குது இங்கே லேங்ஷேங் திரும்பவும் இன்னொரு வாட்டி காசோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா ஆனால் காசோ திரும்பவும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் ஐஸ் கிங்கோ ஐஸ் குயினோ காசோடைய மேரேஜ்க்கு எதிராக இருக்காங்க அவங்க காசோடைய மேரேஜை லாங்ஷங் கூட நடத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இருந்து அவங்களுக்கு மெர்மேட்டிய ட்ராப் ஜாம் தேவைப்படுது அதை யூஸ் பண்ண ஸ்னோ மௌண்டனை அடைஞ்சா காசுக்கு சரியாகறதுக்கு பவர்ஸ் திரும்ப வர வழி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இங்கே காசு தன்னோட இமார்டல்ஸ் அதாவது அழிவற்ற பவர்ஸை இழந்துட்டான் அதனால அவனுடைய இம்மாட்டலான வாழ்நாளையும் லைஃபையும் அவன் இழக்குறான் அவன் கொடிய சீக்கிரமே இருக்கிற நிலைமைக்கு அவன் போயிடுறான் ஷீக்கு தன்னோட அண்ணன் சகோதரனான காசு லீலியோவை தான் விரும்புகிறான் அப்படின்னு தெரியும் அதனால அவன் லங்ஷன் கூட தன்னோட கொஞ்சம் டைமை ஸ்பென்ட் பண்ணுறான் அப்போ தன்னோட அண்ணனுக்கு அவன் உதவுறோன்னு நினைக்கிறான் லாங் ஷாங் ஷீ ஒன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத ஷீடைய அம்மா அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவங்களுக்கு தன்னுடைய பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வருது அப்போ அவங்க ஃபயர் கிங் கூட விரும்பின அந்த காலம் எல்லாம் அவங்களுக்கு நினைவுக்கு வருது ஆனால் மெர்மேட் குயின் அவளுடைய வளர்ப்பு தாயாக இருந்த அவங்க ஷீயுடைய அம்மாவோட மேரேஜை ஐஸ்கிங் கூட நடத்திடுறாங்க ஐஸ்கிங் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசனே டீ ட்ராப் சாம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் ஷீடைய அம்மா தான் நெக்ஸ்ட் ஐஸ் கிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஷீயுடைய அம்மா ஷீ கிட்ட சொல்கிறாங்க காசோடைய இம்மோட்டலான பவர்ஸ் எப்படி திரும்ப வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதுக்காக ஷீக்கு தாந்தா ராஜா ஆகணும் அப்படின்னு சம்மதிச்சா மட்டும்தான் அந்த டீல ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த ரகசியத்தை சொல்கிறதாக அவங்க சொல்கிறாங்க அதனால ஷீக்கு நெக்ஸ்ட் ஐஸ்கிங் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க அடுத்து காசோ லீலியோக்கு ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறா ஆனால் அவனோட உடம்பில் இருக்கிற ஸ்பிரிட் ஃபேரீஸ் அவன் மேல ரொம்பவே ஆக்ரோஷமாக அவன் உடம்புல இருந்து வெளிப்படுறதுனால அங்கே அதோட எஃபெக்டால அவன் லீலிய கூட பேசிட்டு அந்த நேரத்தில் தன்னை அறியாமலேயே காசுவோ லீலியோவை ஹர்ட் பண்ணிடுறான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஷியோடைய அம்மா தான் இருக்காங்க அவங்க தன்னோட கையை அறுத்து ரத்தத்தை சிந்தி காசு உள்ள அமைதியாக இருக்கிற அந்த ஸ்பிரிட்ஸை எழுப்பி விட்டுடுறாங்க ஷீ இது தெரிஞ்சதும் தன்னோட அம்மாவை வான் பண்ணுறான் அவங்க திரும்பவும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னும் அவன் தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறான் அப்புறம் ஷீ அந்த தண்ணியில் விழுந்த அந்த ரிங்கை வெளியே எடுக்கிறான் இது காசுவோ ஆகி இருக்கும் தன்னோடய கையிலேருந்து அந்த ரிங்கை தண்ணியில் வீசி எரிஞ்சது அது ஷீக்கு கிடைக்கிது அதன் பிறகு காசுவும் ஷீயும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகள் தன்னோட ஹாப்பியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒன்னா அப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க ஷீ தன்னோட அண்ணன் கிட்டே தான் எது பண்ணாலும் அவன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறான் காசுவும் சொல்கிறான் ஆமாம் அவனுக்கு ஷீ மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்புறமா சபையில் அடுத்த ராஜா ஆகிற முடிவை அந்த பேச்சை எடுக்கிறாங்க அப்போது ஷீ முன் வந்து அவன் தன் பவர்ஸை யூஸ் பண்ணி காசோ கையில் இருந்த அந்த ஒரு கோப்பையை கீழே கொட்டி விடுறான் அதன் காரணமாக தான் ராஜா ஆகிறதுக்கு முழு தகுதியானவன் அப்படின்னு அவன் நிரூபிக்கிறான் ஐஸ்கிங்க்கு ஷீ ராஜாவாக ஆகணும் அப்படின்ற அந்த எந்த ஒரு நோக்கமுமே இல்லை அவன் காசோவை மட்டும்தான் ராஜாவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்து ஐஸ்கிங் சொல்கிறாரு இந்த ஐஸ் சுவர் உருகிக்கிட்டே இருக்குன்னு அதை சரி பண்ணுற வழி யார் கண்டுபிடிச்சு அதுக்கான சரியான தீர்வை சொல்கிறாங்களோ அவங்கள தான் அடுத்த ராஜ்ஜியத்தை ஆள தகுதியானவங்க அப்படின்னு ஐஸ் கிங் சொல்கிறாரு காஷ்வோவோ சியோ ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த சுவற்றிலிருந்து ஹோலி ஃபேம வெளியே எடுக்கணும் அப்படின்னு அதை ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஹோலி ஃப்ளேமை வெளியவும் எடுக்கிறாங்க இப்படி இந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணி அதை பண்ணுற விஷயத்தை ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஐஸ் கிங் அவர் நெக்ஸ்ட் ஐஸ் கிங் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐஸ் நியூக்ளியஸை அதில் இருந்து யார் அந்த ஐஸ் கிறிஸ்டல் லீஃபை செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ராஜாவாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அவர் ஆளுக்கு ஒரு ஐஸ் பந்துகளை அவர் கொடுக்குறாரு அதை ஐஸ் பேபிஸ்னு பேரிட்றாங்க இதில் யாருடைய ஐஸ் பேபி வளருதோ அவங்க நெக்ஸ்ட் அடுத்த ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ராஜா சூழ்ச்சி பண்ணிடுறாரு ஏன்னா அந்த ஐஸ் பேபி உண்மையான ஐஸ் பிளட் மூலமாக தான் வளரும் இதனால் ரொம்பவே கிளியராக தெரியுது ஐஸ் கிங்க்கு ஷீ தனக்கு பிறந்த மகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த ஐஸ் நியூக்குலஸ் மேலே ஷீ தன்னுடைய பிளட்டை விடும்போது அது அழிஞ்சு போயிடுது ஷீ அதை பார்த்து ஷாக் ஆகிடுறான் ஷீயுடைய அம்மா சொல்கிறாங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு அதனால ஷீயுடைய அம்மா அவனுக்கு புதுசாக ஒரு ஐஸ் பேபியை கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் அவன் பிளட்டை அது மேலே விடும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது டிஸ்ட்ராய் ஆகிடுது இதை மெர்மெய்ட் லாங்ஷன்னு பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறான் ஆனால் அதே நேரத்தில் காசுவோ அங்கே தன்னுடைய பிளட்டை விடும்போது அந்த ஐஸ் பேபி வளர்ந்துக்கிட்டுருக்கு இதனால ஷீக்கு டவுட் வருது தா ரியலான ஐஸ் பிரின்ஸ் இல்லையோ அப்படின்னு இங்கே காசுவோ லிலியோவை தேடி அவன் மாட்டல் வேர்ல்டுக்கு போகிறான் அங்கே திரும்பவோ அந்த பிளாக் ஸ்மோக் அந்த கரும்புகை அவன் மேலே அட்டாக் பண்ணுது அதனால் காசுவோ மயக்கமாகி கீழே விழுறான் அதன் பிறகு ஐஸ் கிங் அந்த லிலியோ மேலே கோவப்படுறாரு ஏன்னா லிலியோ ஐஸ் பிரின்ஸை காப்பாற்றுற அவளுடைய கடமையை அவள் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யலைன்னு அவளை அதனால் தண்டனையாக அவளுக்கு நார்தர்ன் பார்டருக்கு போகணும் அப்படின்னு அவர் ஆணையிடுறாரு காசுவோ ஐஸ்கிங் கிட்ட இப்படியெல்லாம் லீலியோக்கு தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான் ஆனா அந்த காசுவை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடறான் ஐஸ்கிங் ஆனா ஷீ இருக்கும்போது காசுவுக்கு எப்படி ஆபத்து வர முடியும் அப்படி யாராலேயோ ஒரு தொந்தரவு கொடுக்க முடியும் ஷீ போகிறான் அவன் காசுவை விடுவிக்கிறான் வைக்கிறான் லீலியோ அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி காசுவோ போய் அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஷீ இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான் காசுவோ இல்லையோ பார்த்து கடைசியாக அவகிட்ட தன்னோட லவ்வை சொல்கிறான் அப்போது அவளுக்காக எப்பவுமே தான் காத்திருப்பேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான் ஷீக்கு தன்னோட உடம்புக்குள்ள ஃபயர் பிளேட் சகோதரனை அந்த ஃபயர் பிரின்ஸை கைது பண்ணி வச்சுருக்கான் ஷீ அங்கே போய் யாண்டாவுடைய சகோதரனை ஃபயர் பிரின்ஸை விடுவிக்கிறான் அதோட அவனை விடுவிச்சதுக்கு பிரதிபலனா அவன் அவன்கிட்ட இருந்து ஃபயர் மேஜிக்கை கத்துக்கிறான் நெக்ஸ்ட் சீன்ல ஷீ தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குறான் தான் ஒரு ஐஸ் பிரின்ஸ் இல்லை அப்படின்னும் ஐஸ் கிங்கோடைய எதிரியான அந்த ஃபயர் கிங்கோடைய பையனா அப்படின்னு அவன் தன்னோட அம்மாக்கிட்டே கேட்குறான் ஆனால் அவங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனுக்கு எதுவும் சொல்லாமல் மறுத்திடுறாங்க ஷீ அவனுக்கு ஃபயர் மேஜிக் பண்ணி காட்டுறான் ஆனால் ஷீடைய அம்மா அவன் யாரு அப்படின்னு அவனுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க இங்கே இன்னொரு இடத்துல ஐஸ் ஃபாரஸ்ட்டில் சில குழந்தைகளுடைய இறந்த உடல் கிடைக்கிது அம்மா தான் அவங்கள கொண்டு அந்த ஐஸ் பேபியை வளர்க்குறதுக்காக பிளட் தேவைப்பட்டப்போ அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது இங்கே அந்த ஐஸ் கிங்டமில் அந்த ராஜசபையில் அவங்க ரெண்டு பேரும் ஐஸ் பேபியை காட்ட சொல்லி சொல்கிற போது பெருமே அவங்களுடைய ஐஸ் பேபி வளர்ந்து இருக்கிறத காட்டுறாங்க அவங்களுக்கு இடையில டை இருக்கிறதுனால திரும்பவும் ராஜா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு போட்டி வச்சு ரெண்டு பேருக்கும் ஃபைட்டிங் பண்ணி யார் அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா ஆகணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு ஆனால் இந்த ஃபைட்டிங்ல காசோ ஷீயும் நேரடியாக மோதிக்க போறது இல்லை அவங்களுக்கு பதிலாக அவங்களோட டீம்ல இருக்கிற ஆட்கள் மோதிக்க போறாங்க இங்க காசோவுக்கு அவனுடைய பக்கத்துல சில ட்ரைப் லீடர்ஸும் இன்னொரு பக்கம் ஷீடைய பக்கத்துல இன்னொரு சில ட்ரைப் லீடர்ஸும் அவங்களுக்கு பதிலாக சண்டை போடுறாங்க காசோட டீம்ல லாங்ஷாங் லூனா மற்றும் பியாங் ஃபெங் ஃபைட் பண்ணுறாங்க ஷியுடைய பக்கம் பியர் கிங் பிரின்சஸ் சோயா மற்றும் அந்த ஹாங் டுவா ஃபைட் பண்ணுறாங்க முதல் போட்டி பியாங் செங்கோ பியர் கிங்கும் இடையில நடக்குது அந்த போட்டியில் அந்த பியர் கிங் ஜெயிச்சிடுறான் சோயா பியர் கிங்க்கு பியாங் ஃபிங்குடைய தோக்கடிக்கு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோயா பியர்கிங் பியாங் ஃபெங் இவங்க இடையிலையும் ஒரு இன்டென்ஸான லவ் ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டில் அந்த சோயா பியங் ஃபெங்கை லவ் பண்ணுறான் சோயா ஒரு பிரின்சஸ் ஆனால் பியாங் ஃபெங் ஒரு சாதாரணமான ட்ரைப் ஒரு சாதாரணமான குடிமகன் பியாங் ஃபெங் சில காலம் அந்த ட்ரைபை விட்டு வெளியே போயிருந்தான் இந்த சமயத்தில் அவன் திரும்பி வரதுக்குள்ள அந்த சோயாவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் முடிவாகியிருக்கு பியர்கிங் கூட பியர்கிங் அந்த சோயாவை ரொம்பவே விரும்புகிறான் இது பியாங் சிங்கை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு சோயா பியாங் சிங் லவ் பண்ணுறா ஆனால் உண்மையாகவே கிங்க்கு இப்போது அவள் உண்மையாக இருக்கா ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா பியர்கிங்க்கு மட்டும்தான் அவள் விரும்புறா அடுத்த போட்டி சோயாக்கும் லாங்ஷாங்கும் நடுவில் நடக்குது இப்போது சோல்ஜர்ஸுடைய கையில் இருந்த அந்த வெப்பன்ஸை கீழே விழ வைக்கணும் அப்படின்றது தான் போட்டி லாங் ஷேங் அவள் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கால் ஆஃப் சைரன்ஸ் சாங்கை பாடுறா ஆனால் இதை பாடி அவ ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிறாள் மெர்மெய்டாக அவ மாறிடுறா இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறமா திரும்பவும் அவளால் எப்பயுமே பாட்டு பாட முடியாது காசுவோ இதை கேட்டு ரொம்பவே சோகமா வருத்தப்படுறான் இதனால அவங்க ஷீயும் காசுவும் ரெண்டு பேருமே இதை பார்த்து தங்களுடைய காரணமா அடுத்தவங்க கஷ்டப்படுறத அவங்க பார்த்து ரொம்பவே மன வருத்தம் அடைகிறாங்க அடுத்த லாஸ்ட் காம்படிஷன் நடக்குது லூனாக்கும் ஹாங்டுவாக்கும் நடுவுல இதில் ஹாங்டுவாவுடைய உயிரே ஆபத்துல சிக்கிக்குது இதனால இந்த போட்டியே வேண்டாம் அப்படின்னு அவங்க நிறுத்திடுறாங்க தங்களால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் லாஸ்ட் காம்படிஷன் ஷீக்கும் காசவுக்கும் நடுவில் நேரடியாக நடக்கணும் அப்படின்னு அறிவிக்கப்படுது இங்கே ஷீ ராஜாவாக ஆகணும் அப்படின்ட்டு காசவும் ஷீயுடைய அம்மா தவிர வேறு யாருமே அந்த ஐஸ் கிங்டம்ல நினைக்கல அந்த ஐஸ் கிங்டம்லேயே ஏழு ஞானிகள் இருக்காங்க அதில் எல்லாருக்கோ தலைமையான பொறுப்பில் ஒரு ஹை பிரேஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார் அவர் காசோவுக்கு சொல்கிற ஷீ ராஜாவா ஆனா அவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை கொண்டுடுவாங்கன்னு அவங்க எல்லாரும் ஒரு முறை ஷீ குழந்தையாக இருக்கும்போது அவனுடைய எதிர்காலத்தை கணிக்க போகிறாங்க அப்போது அவங்க அப்படி கணிக்க முயற்சி பண்ணுறப்போ ஒரு ஞானியுடைய மரணம் ஆயிடுது இதனால் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஐஸ் கிங்டமுடைய ராஜாவாக காசவோ தான் ஆவான்னு அதனால் காசோ தான் ராஜா ஆகணும் அப்படின்னும் ஷீ ராஜாவா ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுடுவாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அதனால அந்த ஹைப்ரீஸ்ட் காசோ கிட்டே சொல்றாரு உனக்கு வேற வழியே இல்லை ஷீ உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா காசோ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஷீ காசுவை விடுவிக்கிறதுக்காக ராஜா ஆகணும்னு நினைக்கிறான் இங்கே ஷீ காசோடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஷீ ராஜாவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் இங்கே ரெண்டு அண்ணன் தம்பிங்களுடைய அன்பு ஒருத்தர் ஒருத்தருக்காக கேர் பண்ணிக்கிறது காட்டப்படுது நெக்ஸ்ட் டே நடக்கிற போட்டியில் செரி பிளாசம் ட்ரீயை அந்த செரீஸ் எல்லாத்தையும் யார் ஐசா மாற்றுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்கே ஷீ அந்த செரி பிளாசம் ட்ரீயை ஐசா பனிக்கட்டியாக ஆக்கிடுறான் அடுத்து காசோடைய டேர்ன் வருது இங்கே தன்னோட உயிரையும் பணைய வச்சு காசு எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறான் ஆனால் தோத்து போயிடுறான் இதனால ஐஸ்க்கு விருப்பம் இல்லைனாலும் ஷீத தான் ராஜாவாக டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு அடுத்து ஷீ தன்னோட அம்மா கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல சொல்லி கேட்குறான் காசு இழந்த சக்திகள் எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படின்றத அவன் தன்னோட அம்மா கிட்ட கேட்கும்போது இதுக்கு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க காசோவுக்கு அவனை விட பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த அழிவற்ற ஒரு இமோட்டலை கொல்லணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஷீ கோபடுறான் இங்கே ஷீடைய அம்மா ட்ரிக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஷீக்கு தெரியும் காசோ தனக்காக வேண்டி யாரையுமே கொல்ல மாட்டான் அப்படின்னு இங்கே லீலியோ பார்டரில் ஒரு இமாட்டலை பார்க்குறான் இமாட்டல் அப்படின்னா அழிவற்றவங்க அப்படின்னு காசோவுக்கு தன்னுடைய அழிவற்ற சக்திகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவனை எப்படி அந்த மாதிரி இமாட்டலை திரும்ப ஆக்குறது அப்படினோ அந்த லீலியோ அந்த கிட்ட கேட்கறான் அந்த நேரத்தில் இமாட்டலோ திரும்பவோ அந்த ஷீயுடைய அம்மா சொன்ன அதே தான் சொல்கிறான் அப்போ இன்னொரு தன்னை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இம்மோட்டலை கொண்ணாதான் காசோவுக்கு தன்னுடைய சக்திகள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் அந்த இடத்துல இம்மாட்டல்ஸை கொலை பண்ணுறது ஒரு பெரிய க்ரைமாக இருக்குது அதனால லீலியோ தனக்கு தனி சொல்லிக்கிறான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தது வீண் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனால் அங்கே அவளுக்கு ஒரு ஃபாலின் ஆறுக்கள் கிடைக்கிது இன்னொரு பக்கம் காசோவுக்கு தன்னுடைய நினைவுகள் திரும்புது அதனால அவன் ஷீயை பார்க்கறதுக்காக போகிறான் அந்த ஏழு ஞானிகள் அந்த ஷீயை கொள்ள போகிற அந்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு காசுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறதுனால முன்ன்கூட்டியே ஷீயை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு அவன் அங்கே போகிறான் அந்த ஏழு ஞானிகளில் ஹை பிரீஸ்டா இருக்கிற ஒருத்தர் காசு மேலே கண்ணு வச்சிருக்காரு மற்றவங்க ஷீயை கொள்ளறதுக்காக போகிறாங்க காசு முன்கூட்டியே ஷீ கிட்டே போயிருக்கான் காசு அந்த இடத்துக்கு போயிட்டு ஷீயை தப்பி போக சொல்கிறான் அதுக்குள்ளே எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க காசுவோ அவங்கள தடுக்கத்துக்காக போறா ஆனா அவங்க காசுவோவை மயக்கமாக்கிடுறாங்க ஏன்னா இந்த சமயத்துல காசுவோ போய் ஷீயை காப்பாற்ற கூடாதுன்னு அந்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத விதமா அங்க பிளாக் ஸ்மோக் வருது அது ஷீ உடைய உடம்புல நேரடியா போய் புகுந்து ஷீ கிட்ட அது சில விஷயங்களை சொல்லுது அப்போ சொல்லும் போது நீ ஒரே ஒரு வாரிசு நீ ஒரு ட்ரூவான இம்மார்டல் அப்படின்னும் மற்றவங்கள விட நீ உயர்ந்தவன் அப்படின்னும் ஷீ கிட்ட சொல்லுது அதோட அந்த பிளாக் ஸ்மோக் ஷீயை வசப்படுத்தி அந்த ஏழு ஞானிகளையும் கொண்டுடுது அதன் பிறகு இந்த உலகத்தையே கைப்பற்ற நினைக்குது அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தை கைப்பற்றி அழிக்கவும் நினைக்குது அப்புறமா காசுவ கூட அழிக்கவும் நினைக்குது ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஷீ தனக்குள்ள இருந்த அந்த பிளாக் ஸ்மோக்கை வீசி எரிஞ்சிடுறான் இந்த நேரத்துல அவன் இருந்த அந்த இடத்துல தீ பிடிக்குது அதனால் காசுவை அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறான் ஷீ அப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வரும்போது ஷி அவங்க எல்லார்கிட்டேயோ நடந்த அந்த விஷயத்த சொல்றான் அப்போ அந்த ஏழு ஞானிகள் அவனை அழிக்க வந்ததாகவும் அப்போதான் அந்த பிளாக் ஸ்மோக் தன்னோட உடம்புல புகுந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டதாகவும் அப்போது காசுவோ கூட மயக்கம் அடைஞ்சதாகவும் இதை எல்லாத்தையுமே அவன் சொல்றான் அதன் பிறகு காசவு தன்னோட சுயநினைவுக்கு வரான் அப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மெர்மெய்ட் பிரின்சஸ் லாங்ஷேங் கூட அவன் மறந்துட்டான் ஆனால் லிலியோ பார்க்கும்போது லிலியோ மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்கா அவன் அவளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் காசுவோ அந்த இடத்துல வந்த எல்லார்கிட்டேயும் ஷீ ஒரு பொய்யை சொல்கிறான் அவன் அந்த இடத்துல ஃபயர் ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி ஹை பிரீஸ்டை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அதோட அவன் தன்னோட அம்மா கிட்ட ஷீ தன் இரண்டு கண்களை காட்டி அவனோட அம்மாக்கிட்ட அவன் கேட்குறான் ஆனால் அவனோட அம்மா அவனோட அப்பா யாரு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க உனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதோட அவன் அம்மா எவ்வளவோ தீய செயல்கள் செய்தாலும் இத்தனைக்கும் அவங்க ஒரு ஐஸ் பொயினாக இருந்தாலுமே அவங்க அவனை பொறுத்த வரைக்கும் மரியாதை எழுந்துட்டாங்க அவங்க தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு அவன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் அடுத்ததா ஷீ அந்த ஐஸ் கிங்டம்க்கு ராஜாவா ஆகிடுறான் காசோவுக்கு ஷீ நல்ல ராஜாவா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் ராஜாவாக ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஷீ அந்த ராஜசபையில் காசவுக்கு உத்தரவு கொடுக்குறான் தன்னோட லவரான லிலியோ கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் காசுவோ இந்த மேரேஜை பண்ண விரும்பலை ஏன்னா அவனோட உடம்பில் அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதுனால அதோட மட்டும் இல்லாமல் அவன் கூடிய சீக்கிரமே இறக்க போறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இத காரணமாக தான் லிலியோ கூட அவன் மேரேஜ் பண்ண விரும்பலை இல்லியோ இந்த பக்கம் அந்த காசோடைய உடம்புல இருந்து அந்த ஸ்பிரிட்ஸை எடுக்கிறதுக்காக அவள் தன்னு ஆன்மாவை தன்னுடைய ஸ்பிரிட்ஸை அவள் ஒரு டீல் பேசுகிறாள் அதனால அவள் ஒவ்வொரு நைட்டும் அவள் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு ஒரு பேயாக இருக்கா காசுவோ இல்லியோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே விரும்புகிறாங்க ஆனால் இவங்க தங்க ரெண்டு பேரையுமே காப்பாற்றிக்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அவங்க ஒன்னு சேர விரும்பல இதனால காசுவோ ரொம்பவே சோகமா இருக்கா இங்க யாண்டாவோ ரொம்பவே ஹார்ட் பிரேக்காக இருக்கா ஏன்னா அவளுக்கு தன்னோட அப்பா மூலமாவோ அண்ணன் மூலமாவோ தெரிய வருது ஷீ அவளுக்கு பிடிச்ச அந்த ஷீ தான் அவளோட சகோதரன் அப்படின்னு இந்த விஷயம் யாண்டாவால அக்செப்ட் பண்ண முடியல அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு லீலியோ காசுவ அதே குகைக்கு கூட்டிட்டு போறா அங்க காசு உள்ளே இருந்து அவ எல்லா ஸ்பிரிட்ஸையும் வெளியே எடுத்து அந்த முயற்சியில அவ ஜெயிக்கிறா காசு லிலியோ கூட மேரேஜ் பண்ண நினைக்கிறான் ஆனா லிலியோ ஒவ்வொரு இரவும் அவ பேயா மாறிடுறதுனால லிலியோ அவகிட்ட பேச மாறும் போதெல்லாம் அந்த காசுவை அவ இக்னோர் பண்றா அதோட மட்டும் இல்லாம அவனுடைய எந்த கேள்விக்குமே அவ பதில் சொல்ல மாட்டா ஃபயர் கிங் ஷீக்கு எச்சரிக்கை அனுப்புறதுனால ஷீ ஃபயர் டிரைப்க்கு நேரடியாக போகிறான் அங்கே ஃபயர் ட்ரைப்பை அவன் பார்க்குறான் ஃபயர் ட்ரைப் ஷீ கிட்ட மிரட்டல் விடுறான் ஷீ அவனுடைய பையன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அப்படின்னும் அவன் ஷீ கிட்ட சொல்கிறான் ஃபயர் கிங் அந்த ஷீ கிட்ட சொல்கிறான் அந்த ஸ்பை வேறு யாரும் இல்லை அவனுடைய அம்மா தான் அப்படின்னோ அதோட மட்டும் இல்லாமல் அவனுடைய ஐஸ் கிங்டமில் இறந்து போன அவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருடைய மரணத்துக்கு காரணமோ அவங்க தான் அப்படின்னு அந்த ஃபயர் கிங் சொல்லிடுறான் ஃபயர் கிங்குடைய மகன்தான் ஷீ அப்படின்ற இந்த உண்மை தெரிஞ்சிட்டா காசு எப்போவுமே ஷீயை அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு அவன் ஷீயை மிரட்டுறான் அப்படின் ஷீ கிட்ட சொல்கிறான் அந்த ஐஸ் ட்ரைப் ஆட்களுக்கு உண்மை தெரிஞ்சா அந்த ஷீடைய அம்மாவை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னோ அந்த ஃபயர் கிங் ஷீயை பயமுறுத்துறான் இதுக்கு நடுவில் ஏண்டா ஷீயை மீட் பண்ணுறா அவன் ஷீ கிட்ட கேட்குறா நீ எங்களை ஹேட் பண்ணுறியா அப்படின்னு அதுக்கு ஷீ சொல்கிறான் ஆமான்னு இதை கேட்டதும் யாண்டா ரொம்பவே வருத்தப்படுறா ஷீ கிட்ட ஃபயர் கிங் சொல்கிறான் லாங்ஷாங் கிட்டே இருந்து அந்த ட்ராப் ஜாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஏன்னா லாங்ஷாங் தான் பியூரான ராயல் பிளட் அப்படின்னு எப்படியாவது ஷீயாவை அவ கிட்ட இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஃபயர் கிங் சொல்கிறான் லாங்ஷாங் அந்த காசுவை கூட சில டைமை ஸ்பென்ட் பண்ணுறா ஏன்னா லீலியோ காரணமாக அந்த காசு ரொம்பவே சோகமாக இருந்தான் ஷீ அங்க போய் லாங் லேங்ஷாங்க பார்த்து அவளை மேரேஜ் பண்ண ப்ரொப்போஸ் பண்றான் ஆனா லேங்ஷாங் அவ மேல கோவப்படுறா ஏன்னா லேங்ஷாங் எப்பவுமே தான் விரும்பினா அந்த லேங்ஷாங் காசோடைய அன்பில் எவ்வளவு மோசமாக சிக்கியிருந்தா அப்படின்னா அவளுக்கு அந்த காசோ அவளை விரும்பலை வேறொருத்தங்களை விரும்பினா அப்படின்ற விஷயம் கூட அவளுக்கு புரியல அடுத்து காசோவோ ட்ரீம் லார்டோ ரெண்டு பேருமே ஒரு பழமையான இமாட்டலை தேடி அவங்க போகிறாங்க அந்த இம்மாட்டல் ஆயிரம் வருடங்கள் பழமையான அவர் ஐஸ் ஃபயர் கிளானுக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்னும் அவங்க கேள்விப்படுறாங்க ஆனால் அவங்க தேடி போன அந்த இமாட்டல் அந்த இடத்துல இல்லை இது அதே ஒரு இமாட்டல் தான் அது அந்த பிளாக் ஸ்மோக்காக மாறியிருக்கான் இப்போது இந்த ட்ரீம் லார்ட் இதுவும் தெரிஞ்சுக்கிறான் ஷி மேஜிக் பண்ணுறது அந்த ஐஸ் ஃபயர் கிளானோடைய மேஜிக் தான் அப்படின்னும் ஃபைனலாக காசுவுக்கு தெரிய வருது அந்த லிலியோ ஒவ்வொரு நைட்டும் பேயாக மாறுறா அப்படின்னு அதோட இதுதான் ரீசன் அந்த லீலியோ தன்னை அவாய்ட் பண்ணா அப்படின்னு காசு தெரிஞ்சுக்கிறான் அடுத்த நிமிஷமே காசும் லீலியோக்கு திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணுறான் இதனால திரும்பவும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இடைவெளி குறையுது இந்த நேரத்தில் காசுவும் லீலியோ ரெண்டு பேருமே தன்னோட மேரேஜை பற்றி முடிவு பண்ணுறாங்க அவங்க மேரேஜுக்கு தயாராகிறாங்க அப்படின்றத யோசிக்கிறான் அதோட காசு பவர்லெஸ் ஆர்டர் லைஃபோடய வாழ்ந்து இறக்க போறானா இங்க எல்லாருக்குமே ஷீட் உண்மையான அடையாளம் என்ன அப்படின்றது தெரிய வருமா ஷீ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போறான் அவனுடைய எடுக்க போற முடிவால மத்தவங்க லைஃப்ல ஏதாவது மாற்றம் உண்டாகுமா ஷி எடுக்க போகும் அந்த முடிவால் காசு உடைய லைஃப்பில் என்ன மாற்றம் உண்டாக போகுது இது எல்லாமே நமக்கு இந்த டிராமாவுடைய நெக்ஸ்ட் பாட்டில் தெரிய வரும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுடைய நெக்ஸ்ட் பாட்டை பார்க்க மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் ஸ்டேடியன் டூ கெஃபி வால் ட்ராமா எக்ஸ்பிளைன் நான் உங்கள் அமலா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்